அனைவருக்கும் வணக்கம். இந்த பிடிஎஃப்ல குரூப் டூ மெயின்ஸில் எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் மார்க் கொஸ்டின் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசத்தின் பணிகள், ரெசிபிரேட்டரி ஃபங்க்ஷன். உங்கள் புக்கில் ப்ளஸ் ஒன் புக்கில் ஒரு அஞ்சு கொடுத்துருப்பாங்க, நான் ஒரு இங்கி ஒன்றை மட்டும் கூட்டி ஆறதாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, பாருங்கள். சுவாசத்தின் பணிகள், இது வளிமண்டலத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பரிமாற்றம் செய்கிறது. அதுக்கு பேர் என்னது, வாயு பரிமாற்றம் அப்படின்வாங்க. சுருக்கம் எழுதணும் அப்படின்னா, வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகிறது, அவ்வளோதான். டு எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் தி அட்மாஸ்பியர் அண்ட் த பிளட். இன்னொன்று, உடம்புடைய பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதே இந்த ரெசிபிரேஷன் தான். டு மெயின்டைன் ஹோமியோஸ்டேட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் பாடி பிஹெச். அதுக்கு அடுத்தது, உள் சுவாசத்தின் பொழுது உள்ளிழுக்கப்பட்ட நோய் ஊக்கிகள் மற்றும் மாசுபடுத்திகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பது இதனுடைய மிக முக்கியமான வேலை. டு ப்ரொடக்ட் ஆஸ் ஃப்ரம் இன்ஹேல்டு பேத்தோஜன்ஸ் அண்ட் பொலூட்டன்ஸ். இன்னொன்று, சுவாசத்துடைய மிக முக்கியமான இன்னொரு பணி, இயல்பான குரலொலிக்கான குரல் ஒலி நான்களை பராமரித்தல். எப்பயுமே பார்த்தீங்கன்னா குரல் வளம் ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பேசினாலும் என்ன ஆகும், தொண்டை கட்டிங்க. அப்போ டு மெயின்டைன் தி வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் கம்யூனிகேஷன்ஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோக்கலைசேஷன் அப்படின்வாங்க. சரிங்களா, ஓகேப்பா. அடுத்தது, செல் சுவாசத்தால் உருவாக்கப்படும் வெப்பத்தை சுவாசத்தின் மூலம் வெளியேற்றுதல். செல் சுவாசம் அப்படின்றது கெமிக்கல் ப்ராசஸ். நமக்கு சாப்பிடக்கூடிய, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடோட கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி நம்ம செல்களுக்கு தேவையான எனர்ஜி போகுது. எனர்ஜி போகிறப்ப எனர்ஜி ப்ரொடியூஸும் ஆகும். அந்த வெப்பத்தை எது வெளியேற்றும்னா, சுவாசம் வெளியேற்றும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுற காற்று ரொம்ப சூடாக இருக்கும். காரணம் உள்ளே பேர்ன் ஆனது தான், எல்லாமே எனர்ஜி வந்து லாஸ் ஆனது. சரிங்களா, அடுத்தது ஆறாவது பாயிண்ட், உடலின் வளசதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும். அஞ்சாவது பாயிண்ட் என்னது, டு ரிமூவ் தி ஹீட் ப்ரொடியூஸ்டு. எப்போ, வென் தி செல் ரெசிப்ரேஷன். அதே மாதிரி உடலின் வளசதை மாற்றத்தையும் ஒழுங்குபடுத்தும். இட் ரெகுலேட்ஸ் தி மெட்டபாலிசம் ஆஃப் அவர் பாடி. நம்முடைய உடம்புடைய வளசதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதும் சுவாசத்தின் பணிகள். இந்த ஆறு பாயிண்ட் தப்பெல்லாம் எழுதினாலே போதும், ஆறு மார்க் வாங்கிடலாம். ஆறு போட மாட்டாங்க, ஒரு அஞ்சு மார்க் வாங்கிடலாம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர்.